வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். செப்டம்பர் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து இந்த ட்ரான்சேக்ஷனை பேஸ் பண்ணி நான் வந்து இதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ செப்டம்பர் மாதம் இந்த கிரக பலன்கள்லாம் எப்படி இருக்குது டீட்டெயிலாக பார்க்கலாம். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளோடது, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு பொது பலன், ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், உங்களோட தசா புக்தி, இதை நாளையும் கம்பைன் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் அக்யூரேட்டாக புரியும். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த ராசியை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். இது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நல்லா நிறைய பேர் புரிஞ்சுட்டு நிறைய பேர் மெசேஜ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப டீட்டெயிலாக நாங்களே இந்த செல்ஃபாக வெரிஃபை பண்ண முடியுதுன்னு என்னோடய மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். கடகம். ஸோ கடகம் வந்து தொடர்ந்து நிறைய மாதங்களில் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தோம். இந்த மாதம் செப்டம்பரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல கரியர் எடுத்துப்போம், கரியர், ஜாப் அண்ட் பிஸ்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு நம்ம பார்க்கணும். கடகத்துக்கு வந்து மெயினாக வந்து செவ்வாய் தான் வந்து உங்களுடைய கரியர் பிளானெட்டு. குரு 11th ஹவுஸில் நல்லா இருக்கார். குரு நல்லா இருந்தால் மட்டும் போதுமா? சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து நீச்சம், கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. இல்லை 12th ஹவுஸில் செவ்வாய், 8th வந்து சனி. ஸோ கடகத்துக்கு இந்த மாதம் ஸ்கோர் வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்கோர் தான். கரியரை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸ் அண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், திஸ் மந்த், அதாவது செப்டம்பர் 2024 என்ன பொறுத்த வரைக்கும் கடகம், ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சி அப்படியே ஆகஸ்ட்டுக்குள்ளே செட் ஆகிட்டிங்கன்னா கண்டினியூ பண்ணிவிடுங்க. இந்த மாதம் பர்டிகுலராக ஒரு நியூ ஜாப், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பை வச்சுக்க வேண்டாம். அந்தளவுக்கு ஸ்கோர் வரலை. சனி தடுத்தா, சனி வந்து ஒரு தடங்களை உண்டு பண்ணு வச்சு, நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, சனி ஒரு தடங்களை உண்டு செய்து, சரி அதை மீறி ஒன்று பண்ணிட்டீங்க. அந்த பக்கம் செவ்வாய் 12th ஹவுஸில் கை கெட்டது வாய் கெட்டாத மாதிரி அப்படி இழுன்னு இழுத்துட்டுருக்கு. இந்த பக்கம் சரி அதுவும் கிடச்சிடுச்சு, அப்புறம் கிடச்சி வேலை பண்ணி முடிச்சாச்சு, அதுக்கு பணம் வரணும். அந்த பணத்தை பார்த்தா சுக்கரன் வந்து உங்களுக்கு கேதுவோட கன்ஜெக்ஷன், இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லை, அது இருந்தால் இது செட் ஆகலை, என்னங்க இது அப்படி. சில பேர் ஜாயின் பண்ணி வேலையை உடனே குவிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த கடகத்துக்குள்ளான நேர காலம். அஷ்டம சனி இன்னும் முடியல, ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போக வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணலாம்னு நிறைய பேருக்கு மைண்ட் சொல்லிட்டோம், ஏன்னா குரு 11 வந்துட்டார், ஏதாவது ட்ரை பண்ணுவோம், ஏதாவது ட்ரை பண்ணுவோம், விட வேண்டாம், வி ஹாவ் டு ட்ரை சம்திங் அப்படின்ற மாதிரி. பட் இதெல்லாம் அதுக்கு சரியான நேரம் இல்லை, சப்ஜெக்ட் உங்கள் சுயஜாதத்தை பொறுத்து. பட் இது ஒரு பொதுவாகவே கடகம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு கோ ஸ்லோ தான் நான் சொல்கிறேன். ஸோ கரியர் அண்ட் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலுமே கடகம் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்கலாம், பொறுமை இழக்காமல் இருக்கலாம். ஒரு மாதம் சரியில்லைன்னு நான் சொன்னவொடனே நீங்கள் மனசில் நினைப்பீங்க, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே சரியில்லாமல் தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, ஏன்னா அஷ்டம சனி வந்து ரொம்ப ஆட்டி படைக்குது. சில பேர் ஜாபை லூஸ் பண்ணிட்டு வேலை கிடைக்காமே கூட போராடுறாங்க. நீங்கள் சொல்லலாம் கரெக்டு தான், அதெல்லாம் புரிஞ்சு நான் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நமக்கு நல்ல நேரம் வர வரைக்கும் காத்திருப்பதே ஒரு வகையில் வந்து நல்லது தான் நான் நினைக்கிறேன். நாம் அவசரப்பட்டு எதையாவது செய்ய போகாது, எது எங்கேயாவது கொண்டு போய் முடிச்சாது, எங்கேயாவது தேவையில்லாத கடனை உருவாக்க வேண்டான்றது என்னுடைய கருத்து, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இது எப்படி போகும், கடகத்துக்கு நல்லா இருக்கா, திருமண விஷயங்கள்லாம் கைகூடி வருமா, திருமண முயற்சியெலாம் ஏதாவது செய்யலாமா, நல்லபடியாக நடக்குமா. குரு 11 இருந்தால் மட்டும் பத்தாது, சனி 8 தடங்களை உண்டு செய்கிறார், செவ்வாய் 12 மட்டும் மறைஞ்சிருக்கார், சுக்கர நீச்சம். இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஸ்கோர் கிடையாது. கடகம் ஒரு நல்ல உறவு நிலையை தக்க வைத்துக்க முடியுமா, ஒரு குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை வந்து சமாதானப்படுத்த முடியுமா, ஒரு திருமண தேடல் வரன் இதெல்லாம் சரியாக அமையுமா, அவ்வளோ நல்ல ஒரு ஸ்கோர் கிடையாது, அவ்வளோ நல்ல ஒரு அமைப்பு இல்லை. ஸோ செப்டம்பரில் எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரெல்லாம் வரன் பார்க்கலாம், அது ஒரு கன்க்ளூஷன் வரைக்கும் கொண்டு போகாது. பட் ஒரு ரெஃபரன்ஸுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு ஐடியாக்காக நீங்கள் வந்து வரன் பார்க்கலாம், அப்படி தான் இருக்குது கடகம். ஸோ அவ்வளோ ஒரு விசேஷமான மாதமாக எனக்கு செப்டம்பரில் ரிலேஷன்ஷிப்லேயும் தெரியல, ஃபேமிலி லைஃப்லேயும் அவ்வளோ ஸ்மூத்தான லைஃபாகவும் பார்க்க முடியல. இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா இந்த மாதிரி எப்படி மன உளைச்சலோட வாழ்கிறது. கிட்டத்தட்ட இது லாஸ்ட் 1 இயராகவே உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும், இந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, இல்லை உங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பெக்டேஷனும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, இந்த மாதிரி ஹர்டில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடுமா, நிவர்த்தி ஆகிடுமான்னு நீங்கள் நினச்சாலும் கூட செப்டம்பரில் ரொம்ப காமாக இருங்க, ரொம்ப ரொம்ப காமாக, ரொம்ப எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ரொம்ப காமாக இருந்தீங்கன்னா இது கூலாகிடும், அதுதான் மெயின். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி ரொம்ப ஃபேவராக இருக்குமான்னு பார்த்தா, சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக நான் வந்து 2-3 பிளான்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து புதன், உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல் புதன் கண்டிப்பாக தருவார். சூரியன்,
அவர் வந்து உங்களுடைய உங்களுடைய நாலேஜ் கெயின் ஆஃப் நாலேஜ், ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க, ஒரு விஷயத்தை தேடுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்லாம் நல்லா இருக்குது. எல்லாத்த விட குரு நல்லா இருப்பார். குரு தான் வந்து டீச்சர், அவர் டீச் பண்ணால் தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ உங்களுக்கு டீச்சர் அப்படி நல்லா இருக்கார். தட் மீன்ஸ் இந்த கடகத்துக்கு ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணுற சைடில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரான டைமாக நான் பார்க்குறேன். ஸோ லேர்னிங் சைடில் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக இருக்குது. எதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய கோஆப்ரேஷன் இருக்குமான்னு சொல்ல முடியல. அப்போ நீங்கள் வந்து இந்த சமயத்தில் வந்து அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கிடச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து அழகாக பயன்படுத்தி கொண்டு போங்க. அதுதான் அட்வைசபிள். ஸோ கடகம் இந்த மாதம் மாணவர்களாக இருந்தாலும் பல முறை சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக கொண்டு போங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா, பெண்கள் குறிப்பாக இல்லத்தரசிகள், கடகத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த அஷ்டம சனி வந்ததுலேருந்தே வந்து பயங்கரமான மன உளைச்சல், உடல் அலைச்சல், வேலையில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, வாடகையிலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையிலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டூ வே ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் அப்படி கடகம் போயிட்டுருக்கு. ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா, இப்போ கிடைக்குமா, அப்போ கிடைக்குமான்னு குரு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தார். பட் செப்டம்பரில் உங்களுக்கு செவ்வாய் 12,000, சனி 8,000 ஆஸ் இட் இஸ், சுக்கரனும் பற்றாக்குறைக்கு நீச்சம் அடைஞ்சு ஒரு பக்கம் பண விரயம், ஒரு பக்கம் குடும்ப பாரம் அல்லது சுமைகள் இன்னும் அதிகரிக்குதே, ஏற்கனவே நான் வந்து தாங்க முடியாத வெயிட்டை சுமக்கிற மாதிரி ஃபேமிலி இதை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ இன்னும் இது ஜாஸ்தி ஆகிட்டே போதேன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ பலசாலியோ அவ்வளோ அளவுக்கு கடவுள் வந்து உங்களை சோதிப்பார். உங்களை நிறைய சோதிக்கிறாருன்னா உங்களை அவ்வளோ பலசாலியாக அவர் பார்க்குறாருன்னு அர்த்தம். உங்கள் பலத்தை டெஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிட்டீங்க, ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பரிசுகளை தான் வாரி வழங்குவார். ஆனால் நமக்கு என்ன தோணுனா, இதை அந்த ப்ராசஸை வந்து அண்டர்கோ பண்ணும்போது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மைண்ட் செட் வந்து எதையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், நான் டாலரேட் பண்ணுவேன் நினச்சிங்கன்னா, அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு போராட்டம் வருது, ஒரு எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு, யாரும் புரிந்துக்காத சூழ்நிலையாக இருக்குது, நமக்கு எல்லாமே அகென்ஸ்டாக இருக்குது, இப்படி எதுவாக இருந்தாலுமே அதை எதிர்கொள்ள தயாராகுங்க. அதோடைய பிரதிபலன் ரொம்ப நல்லாவே அமையும். இந்த மாதம் சகிப்புத்தன்மை உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய மாதம். அடுத்து நம்ம பார்க்குறது ஆரோக்கியம். கடகம் குறிப்பாக நான் சொல்கிற விஷயத்தை மனசில் வச்சுங்க. வாகனத்தை பயன்படுத்துகிறவங்க கோ ஸ்லோ. என்ன சொல்ல போனால், நீங்கள் வாகனத்தை இந்த மாதம் பயன்படுத்தாமல் இருந்தால் கூட நல்லது. இதுக்கு காரணம் நான் சொல்லிடுறேன். வாகனங்களுக்கு குறிப்பாக அதிபதியாக வரக்கூடியது ஒன்று, அதாவது இந்த டூ வீலர் அப்படின்னா அது செவ்வாய், ஃபோர் வீலர் அப்படின்னா அது வந்து சுக்கரன், மகிழ்ந்து அப்படின்னா அது சுக்கரனை குறிக்கும். அதாவது நம்ம அந்த காலத்தை வந்து தேருன்னு சொல்லுவாங்க. தேர்னா வந்து அது சக்கரங்களோட அழகாக நம்ம உட்காந்து போகிறது, அதுதான் கார். டூ வீலர் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஹார்ஸ், அதுதான் இப்போ வந்து டூ வீலர். அப்போது செவ்வாயும் இந்த சுக்கரனும் வந்து 12 & 3 இல்லை சனி 8,000. ஸோ இந்த பயணங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, பயணங்கள் இருக்குதுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. ஏன்னா ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க, ஸ்லோவாக போங்க. அதிகமான தூர பயணங்களை குறைச்சிக்கலாம் இல்லை தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்தில் தூர பயணங்களை தவிர்க்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம், இதெல்லாம் நல்லதாக இருக்கும். இதுதான் மெயின். மீதி ஹெல்த் இஷ்யூலாம் மைனர் தான். மேஜர் ஹெல்த் இஷ்யூவே உங்களுடைய அந்த பயணங்களையும் ட்ராவலில் தான் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ அப்படியே வரும், பட் அதெல்லாம் சரியாயிடும், அதை பற்றி கவலை இல்லை. கொஞ்சம் சேஃபாக இருங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, சீனியர் சிட்டிசன்ஸ். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் எப்படி இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒரு வேளை உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்கோட, ஒரு நல்ல இன்கம் பேக்கப்போட, ஒரு நல்ல ஃபேமிலி, அழகான குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க, இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னா, தேங்க் காட், அப்படியே நீங்கள் அந்த மாதத்தை கடந்துருங்க. வேறு எந்த விதமான பிளானும் மைண்டுக்குள்ளே போக வேண்டாம், எதை பற்றியும் திங்க்கும் பண்ண வேண்டாம். ரொம்ப ஆத்மாத்மா அமைதியாக அந்த மாதத்தை நீங்கள் கடந்தால் போதும், அது வந்து பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ டோட்டலாக கடகத்துக்கு பெருசாக என்னால் வந்து ரொம்ப ஹோப் கொடுக்க முடியாத ஒரு மாதமாக இருக்குது. நீங்கள் உடனே நினைப்பீங்க, இதை தான் நிறைய மாதம் சொல்கிறீங்கன்ட்டு. கரெக்டு தான், நான் உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சும்மா வந்து உங்களுக்கு ஃபேக்காக அது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண விரும்பலை. பட் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலனாக இருக்கிற பட்சத்தில், உங்களுடைய லக்னமும் உங்களுடைய தசா புக்தியும் உங்கள் சுயஜாதகம் வலுவாக இருந்தால் இந்த மாதிரியான அடல்ஸை கூட நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்னொன்று, சந்திரன் வந்து வேகமாக நகரக்கூடிய ஒரு கோள். இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்னா, எப்படியும் 2.5 நாள் ஒரு ராசியாக கடந்துருவார். ஸோ அந்த ராசியில் பிறந்திருக்கீங்க,
என்னதான் உங்களுக்கு வழியும் வாழ்க்கையில் வந்து சில தடுமாற்றங்கள் வந்தாலும் ரொம்ப காலம் இருக்காது, டக் டக் டக்குன்னு மாறிடும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய அந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ண ஒரு பொது பலன். இதை நான் நிறைய முறை சொல்லிட்டேன், மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன். என்னுடைய கடமை அது. ஒரு ராசிக்கு நான் பலன் கொடுத்துட்டேன், ஃபஸ்ட்டு உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ராசி பலனை கிளியராக கேளுங்க. உங்கள் லக்னம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் எவ்ரி மந்த் சொல்கிறதுனால நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜும் கொடுத்தீங்க, இந்த மாதிரி ராசி லக்னம் காம்போலாம் நல்லா புரியுது, ஸோ அதுபடியே பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ஏன்னா நாங்கள் உங்களுக்காக பண்ணுறோம், அது உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பயன்படுது நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த லக்னமும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் அந்த வீடியோ ஒன்று பார்த்துருங்க. ராசின்ற வார்த்தையில் தான் சொல்கிறேன், அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ பார்த்துருங்க. அப்புறம் மூணாவது கன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். தசா புக்தி என்ன? வாட் இஸ் யுவர் தசா, வாட் இஸ் யுவர் புக்தி? அது வந்து எங்கேயாவது உங்களுக்கு வந்து அப்படியே தொடர்பில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த பர்டிகுலர் பிளானட், அதாவது அந்த தசா லார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் பிளானட் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கு, இந்த செப்டம்பர் மந்தில் எப்படி இருக்குது, பொசிஷன் என்ன, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். புக்தி, புக்தினா உங்கள் மைண்டு. அதுக்கடுத்தது உங்கள் பேர்த் சார்ட். இதுதான் பேஸே, பேர்த் சார்ட் தான் உங்கள் பேஸ். பேர்த் சார்ட்னா பேஸ்னால் என்ன தெரியுமா, இப்போ வந்து நீங்கள் நீங்கள் யார் அப்படின்றது உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது, உங்களுக்கு ஒரு அறிவாற்றல் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஒரு பயங்கரமான புத்தி கூர்மை இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு தனி ஸ்ட்ரென்த்து அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் பேஸு. நீங்கள் யாருன்னு கேட்டால் எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் பலம் அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா, அதுதான் உங்கள் பேஸ். அந்த பேஸ் தான் உங்கள் பேர்த் சார்ட். ஸோ அந்த பேர்த் சார்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிரான்சிஷன் எல்லாமே வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அது என்னங்கிறத முதல்ல நீங்கள் டிஃபால்ட்டாக ரீட் பண்ணணும். டிஃபால்ட்டாக ரீட் பண்ணுறதுனா நீங்கள் எப்போவுமே உங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்துடைய பலம் பலகீனத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். உங்களுக்கு எது ப்ளஸ் எது மைனஸ், அது சார்ட்டில் எது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு தான் தான் உங்களுடைய பேர்த் சார்ட்டை பாருங்கள், பேர்த் சார்ட்டை பாருங்கன்றேன். ஹாரோஸ்கோப் யாருக்காவது இல்லை, எனக்கு வந்து டீட்டெயிலாக தெளிவாக ராசி சக்கரமோ நவாம்ச சக்கரமோ ப்ளஸ் என்னோடய தசா புக்திலாம் என்கிட்ட டீட்டெயிலாக கிடையாது, நட்சத்திரமே எனக்கு டவுட்டாக இருக்குது பஞ்சாங்க வித்தியாசத்தில் அப்படின்னு இது நினச்சிங்கன்னா www.lifehoroscope.in இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்பளுது. இதில் அப்ளை பண்ணி அதிலே உள்ள டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பர்ஸும் இருக்குது, சர்வீஸ் நம்பரும் இருக்குது. உங்கள் டவுட்னா உங்களை கால் பண்ணி கேட்டு கூட நீங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அது US, கனடா, UK, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, யூரோப் கண்ட்ரிஸ், UAE, எங்கே இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அண்டு உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்கள், காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. டிஸ்பிளேயில் இந்த சேனல் ரன் பண்ணும்போது அந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பர்ஸ் மட்டும்தான் எங்களுடைய டீம் நம்பர்ஸ். ஸோ அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2-3 நம்பர் இருக்கும், சைட்டில் ஒரு நம்பர் இருக்கும், டிஸ்பிளேயில் 2 நம்பர் தெரியும். அந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணால் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்க, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை நம்ம நெருங்குகிறோம். என்னுடைய இந்த இத்தனை வருஷ ஒரு உழைப்பு ப்ளஸ் உங்களுடைய பெரிய ஆதரவு, யாருமே ஆதரிக்காமல் யாராலையும் வளர முடியாது. ஸோ உங்களுடைய ஆதரவு எப்போவுமே உங்களுடைய அன்பு எல்லாம் எனக்கு இருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய இந்த சின்ன அறிவு, எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ இது ஏதோ வகையில் உங்களுக்கு பயன்படுன்றதே நான் முழுசாக நம்புகிறேன். இது ஒரு மியூச்சுவல் ஷேரிங் மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.